இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சரின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் 7.1 ஆம்ப்ளிஃபையர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 7VC பேனல் கேப்னட் ஒன்று வாங்கிக்கோங்க. மினி யூஎஸ்பி வைக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 3 புஷ் பட்டன், இது 7 6 கண்ட்ரோல் ப்ளஸ் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் எல்காந்து பேஸ் ஸ்டெபிள் மற்றும் ரைட் லெஃப்ட் சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47K கண்ட்ரோல். ஃபேன் 1, டிஎம்கே 4, அப்புறமே ஆர்சி 6 பின் 2 எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியிருக்குது. இதெல்லாம் ஒயரிங் இதெல்லாம் ஃபிட்டிங் மட்டும் பண்ணியிருக்கு. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்ப் 24 வோல்ட் ரெக்டிஃபையர் பண்ணி டூயல் சப்ளையும், அடுத்து 1 ஆம்ப்ஸ் 12 வோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இது போர்டுக்கு தகுந்த மாதிரி பேனலுக்கு தகுந்த மாதிரி இடம் பண்ணி உட்கார வச்சுக்கணும். முதல்ல இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இது மைனஸ் வோல்ட்டு. பார்த்தீங்கன்னா டயோடு வந்து ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு, இது ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து கிரவுண்டு. அதே மாதிரி இது வந்து 1 ஆம்ப்ஸ் 12 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறோம். லோடு இல்லாமல் எம்டியில் 35 வோல்ட் 36 வோல்ட் வருது ப்ளஸ் வோல்ட். அதே மைனஸ் வோல்ட் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு 35.5 வோல்ட் வருது. 1 ஆம்ப் 12 வோல்ட் வந்து 18 வோல்ட் வருது. எஸ்டிகே 4191 மோனோ போர்டில் 2035 ஐசி கனெக்ட் பண்ணால் ஃபுல் போர்டு ஆம் போர்டு. இது மைனஸ் வோல்ட், 24 வோல்ட் கொடுக்கணும். இது கிரவுண்டு, அது ப்ளஸ் வோல்ட். எஸ்பின்னு போட்டிருக்கிறதுலாம் வந்து ஸ்பீக்கர் லைன் ஒரு சேனல், அது ரெண்டாவது சேனல், 3வது சென்டர், 4வது இன் போட்டிருக்கிறது சிக்னல் இன்புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 4191 ஏற்கனவே 4141 ஐசி ரிமூவ் பண்ணிட்டு 4191 அதே பின்னுங்கிறதுனால அதுக்கு மேட்ச் ஆகிறதுனால அந்த ஐசி மாற்றிருக்கு. இது ஸ்பீக்கர், இது வந்து ஸ்பீக்கரோட இன்னொரு லைன், ஆனால் மோனோ போர்டு. அது ஸ்பீக்கரோடைய ப்ளஸ்ஸு மைனஸ் அங்கே இருக்குது. இது இன்புட் சிக்னல் சப்புக்கு. இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இது வசந்த் ஃபுல் போர்டு 5.1 சரவுண்ட் போர்டு. மார்க்கெட் போர்டில் விலை கம்மி, ஓரளவு ரீசனாக இருக்கும். பேஸ் ஸ்டெபிள், அது சிக்னல் இன்புட். சிக்னல் இன்புட் ரைட் லெஃப்ட் கொடுத்தோம்னா இது வந்து 5.1 பிரித்து கொடுக்கும் வித் பேஸ் ஸ்டெபிளோட. இது சப்பு அவுட்புட். சரவுண்டு லெஃப்ட், சரவுண்ட் ரைட், சென்டர். இது ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ரைட், இது லெஃப்ட். இதெல்லாம் வால்யூம் கண்ட்ரோலுக்கு புஷ் பட்டன் சுவிட்ச் வழியாக கொடுக்கணும். இது ட்ரிபிள் பேஸு, பேஸ் ட்ரிபிள். இது வோல்டேஜ் இன்புட் ப்ளஸ் வோல்ட்டு, 30 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம், மைனஸ் வோல்ட்டு கிரவுண்டு. டிரான்ஸ்ஃபார்மரில் 35 வோல்ட் வருது, ஆனால் போர்டு கனெக்ட் பண்ணும்போது ஆவரேஜ் ஆகிடும். எம்டியில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் ஸ்டோரேஜ் இருக்கா கரண்ட் அது காமிக்கிறது. லோடு கொடுத்து ஸ்பீக்கர் படும்போது ஆவரேஜ் ஆகிடும். இது ப்ரோலாஜிக் வெர்ஷன் 2 போட்டிருக்கு, தேர்ட் ஜென்ரேஷன் போட்டிருக்கு. இது ரைட் லெஃப்ட்டு எக்ஸ்ட்ரா 4141 ஐசி ஸ்டீரியோ போர்டு, அதுக்கு இன்புட் ரைட்டு
இது ஸ்பீக்கர், இது ஸ்பீக்கர் ரைட் லெஃப்ட்டு, இது வோல்டேஜ் ப்ளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட், கிரவுண்டு ஈன்னு போட்டுக்கிறது கிரவுண்டு. இது சின்ன கேபினட்னாங்க, இடம் சுகராக இருக்கும். இந்த மாதிரி எல்க்லாம் போட்டு ஸ்டாண்டிங் டைப்பில் போர்டு வச்சா இட வசதி கிடைக்கும். லைன் அடித்தாச்சு பாருங்கள், சன்பான் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வயரிங் தெரியாத மாதிரி பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. இது வால்யூம் கண்ட்ரோல் போகிறது, பவர் சப்ளை எல்லாம் தனித்தனியாக பிரித்து வயர் லைன் அடிச்சிருக்கு. லைன் அடித்த பின்னாடி வோல்டேஜ் எந்த ஒரு ரன்னிங் கிடையாது, ஆன் பண்ணணும். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு மட்டும் கொடுத்துருக்குது, கொடுத்து ஐசி கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து இன்புட்டில் செக் பண்ணிக்கணும். இந்த வழியாக வந்து ஸ்பீக்கர்லேயும் போகுது. இப்போ சரவுண்ட் போர்டு கனெக்ட் பண்ணும், இது யூஎஸ்பி போர்டு மார்க்கெட் போர்டு. ஆன் பண்ணியிருக்கு, இப்போ லைனிங்லாம் கொடுத்தாச்சு. 7812 785 ஃபேனுக்கு 7812 785 வந்து யூஎஸ்பி போர்டுக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. புஷ் பட்டன் மூலிமா லைன்லாம் கொடுத்தாச்சு, டிவி லைனு ஏவி லைன் ப்ளஸ் வந்து 5.1 2.1 மரத்துக்கு 18 பின் சுவிட்ச் வச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வயரிங் நீட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் டைம் இன்னும் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக வயரே தெரியாத மாதிரி நம்ம சால்ட்டிங் லைனிங் அடிக்கலாம். பின்னாடி லைன் ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பொசிஷன் இப்போ பாட வைக்க தயாராக இருக்குது, ஆன் பண்ணியாச்சு, ப்ளே ஆகுது. நீங்கள் பாட்டை கேளுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எம்டிபி ஃபிக்ஸர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு உங்கள் எம் தௌலத் பாஷா, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.